ரைட். இப்போ முதல்ல கணவனா என்ற தலைப்பில் முதல் முதலாக திண்டிவனத்தைச் சேர்ந்த துணை பேராசிரியர் லதா அவர்களை அழைக்கின்றோம். அங்கே போயிருங்க மேடைக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என ஈன்ற அன்னை தந்தைக்கும், வேதாத்திரியத்தை இந்த உலகுக்கின்ற மகரிஷி அவர்களுக்கும், என்னை இந்த வேதாத்திரியத்துக்கு அறிமுகப்படுத்திய எனது ஆசான் ஆசி தம்பி ஐயா அவர்களுக்கும், இங்கே மேடையில் வீற்றிருக்கும் மூத்த பேராசிரியர் அவர்களுக்கும், அவையிலே வீற்றிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்போ தலைப்பு வந்து குடும்ப அமைதிக்கு முக்கிய காரணம், இம்பார்ட்டன்ட் தான் கேட்குறாங்க. அது ஐயாவே முதல்ல சொல்லிட்டாரு, முக்கிய காரணம் கணவனா மனைவியா. இப்போ நம்ம முதல்ல அமைதினா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்கிறாங்க, அன்பின் வழியில் மலர்ந்து அறிவின் வழியில் வளர்ந்தால் அதுவே அமைதி. அமைதினா அமைதி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அமைதி இருக்கும். போன அமர்வில் சத்யகுமார் ஐயா அவர்கள் சொன்னாங்க, அமைதியாக இருக்கணும்னா உடல் நலமாக இருக்கணும், மனநலம் இருக்கணும், நட்பு நலம் இருக்கணும். இதில் இம்பார்ட்டண்ட் வந்து பொருளாதார வளம். பொருள் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே அமைதியாக இருக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. யாங்கு யாங்கு இந்த பொருளீட்டுதலின் பெரும் பங்கை யார் வைக்கிறாங்கன்னா கணவர்கள் தான். இன்னொன்று சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் இறைவனே கணவனாய் வந்த வரம். இப்போ நமக்கெல்லாம் மனைவிமார்களுக்கெல்லாம் கணவனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கணவர்கள் தான் குடும்ப அமைதிக்கு முக்கிய காரணம்னு நான் பேச வந்திருக்கேன். அவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா குடும்பத்தில் நாம் அமைதியாயிடும், நாம் எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது. அதனால எல்லா வேலையும் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா குடும்பம் அமைதியா இருக்கும். அப்ப காரணம் வந்து கணவர்கள் தான். நான் வந்து இந்த தலைப்பு கணவர்களேன்னு எடுத்தது, எல்லாரும் என்ன கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல ஒரு ஆண்னாங்க. எங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்லைங்க, எல்லாரோட வீட்டுக்காரரும் நல்லவங்க தான். நல்லவங்க மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியானவங்க. ஏன்னா நம்ம மகரிஷி அவர்கள் வந்து நல்ல கணவராக இருந்ததால் தான் இன்னைக்கு அவரோட குடும்பம் அமைதியா இருந்தது. நம்ம வேதாத்திரியத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களும் அமைதியா இருக்குது. இப்ப நாம உலக அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப எல்லார் குடும்பமும் அமைதியா தானே இருக்குது. ஒரு நல்ல கணவரா இருந்து வேதாத்திரி மகர்ஷி கொடுத்தது தான் நம்ம கணவர்கள்லாம் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் வந்திருக்கிறதுல 70% வந்து லேடிஸ், 30% தான் ஜென்ஸ். உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மனசு பாருங்க. ஜென்ஸ் வந்து வெளியில போறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆட்டமெல்லாம் எங்கன்னா வெளியில தான். நாட்டுக்கே ராஜாவானாலும் வீட்டுக்கு புருஷன். அவர் உள்ள வரும்போதே அமைதியோட தான் உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் எது பேசினாலும் சைலன்ஸ் 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 தான், பேசவே மாட்டாங்க. அப்புறம் என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? நம்ம மனைவிகள்லாம் இந்த கிளாஸுக்கு போகட்டும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம். இன்னும் நாம அமைதியா இருந்தா போதாது, குடும்பம்ன்றது ரெண்டு பேருமே அமைதியா இருந்தாதான் அந்த இடம் அமைதியா இருக்கும். அப்ப மனைவிகளும் அமைதியா இருந்தாங்கன்னா குடும்பம் அமைதியா இருக்கும். மாரிஜி சொல்லியிருக்காங்க, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதினு. அப்ப அவங்க தனி மனித அமைதி அடைஞ்சிட்டாரு, புருஷங்கள்லாம் அமைதியா தான் இருக்காங்க. இப்ப நம்மள சர்டிஃபைட் பண்றதுக்கு தான் நாம இதெல்லாம் தெரிஞ்சு நாமளும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு தான் இந்த வகுப்பு அனுப்பி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே பார்த்தேன், ஒருத்தர் குழந்தைய வச்சுட்டு இருந்தாரு. என்னன்னா அவங்க ஒய்ஃப் இங்கே கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. எப்படியாவது நம்ம மனைவிகளுக்கு இந்த அமைதியை புகுத்திடணும். மனுஷன் அங்கே இருந்து 400-500 கிலோமீட்டர் குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கே 3 நாள் கையில் வச்சு சுத்திட்டு இருக்காரு, இதுலயாவது அமைதியாயிட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக. இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு, போன வருஷம் பிசிபிக்கு எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு வந்தாங்க, 1 மாதம் குடும்பத்தில் சண்டையே கிடையாது.
அவர் என்ன சொன்னாரு, இந்த பிசிபி கிளாஸ் வந்து வருஷம் வருஷம் வைக்கிறது, மாசம் ஒரு தடவை வச்சா பரவாயில்ல, வருஷம் எல்லாம் சண்டை இல்லாம இருக்கும். பேரெல்லாம் வேண்டாம். இப்ப இன்னொரு புது விஷயம் ஒண்ணு சொன்னாங்க, எங்க ரூம்ல தங்கி இருக்கவங்க சொன்னாங்க. இப்ப பொண்ணு பார்க்க போனா அதுக்கு முன்னாடிதான் வந்து என்ன கேட்பாங்க, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்க. இப்ப என்ன கேக்குறாங்களா, மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமா, மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்களா. அதை விட்டு இன்னும் பாத்தீங்கன்னா, நேத்து சொல்லும் போது எல்லாம் சொன்னாங்க, மனைவிகள்லாம் வந்து பிறந்தகத்தை பிறந்த வீரை பிறந்த இடத்தை விட்டு குடும்ப தொண்டேற்று வராங்க, அவங்களோட கணவரோட அப்பா அம்மாவெல்லாம் தான் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அபார்ட்மெண்ட் வாங்கிடுறாங்க, கல்யாணத்துக்கு முதல் நாள் அங்க பால் காய்ச்சறாங்க, மறுநாள் நேரம் அங்க குடி போயிடுறாங்க. அதுவும் போச்சுன்னா இவங்க வேலைக்கு போனாங்கன்னா வாரத்துல நாலு நாள் வீட்டுக்கார வந்து பாத்திரம் தேய்க்கணும் சமைக்கணுமா, மூணு நாள் தான் இவங்க செய்வாங்களாம். இப்ப ஏன் இதெல்லாம் இவர் செஞ்சிட்டு இருக்காரு, நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்மன்ற யாரு, மனைவிகள், மனைவிகள் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க அமைதியா போறாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மாசம் பூரா வேலை செய்யறது தான் அவருக்கு ரைட்ஸ், அந்த சம்பளக்கு அவரை வாங்குற வரைக்கும் தான். பட்ஜெட் போடுறது, அதை செலவு பண்றது எல்லாமே நம்மளோட தான். போத்தீஸ் போறதா, கல்யாண ஜுவல்லர்ஸ் போறதா, இதெல்லாம் நாம தான் முடிவு பண்ணணும். அங்க ஏதாவது சொன்னார்னா அவரு அன்னை நைட்டு அவருக்கு சாப்பாடு கட்டு, மனுஷன் வாயே தொடங்க மாட்டார் பாருங்க, அமைதி ஆயிடுவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, காந்திஜி வந்து ஒரு ஆசிரமம் திறந்தாராம், சபர்மதி ஆசிரமம்னுட்டு. அங்க வினோபா போயிருந்தாராம். அவர் வந்து ஏழு வயசுலயே துறவரம் போயிட்டு, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, எதுவுமே இல்லை, ரொம்ப துறவரவாதியா இருக்காரு. காந்திஜியை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அன்னைக்கு காந்திஜியே அவர் கையால சமைச்சு பரிமாறுறாராம். அங்க வந்து அவருக்கு வந்து பாவக்காய் வந்து பரிமாறப்பட்டதான். வினோபாவுக்கு காந்திஜியை ரொம்ப பிடிக்கும், பாவக்காயை சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ணியிருக்காரு, காந்திஜி வச்சுட்டாருன்னுட்டு கப்பு கப்புனு இந்த பாவக்காய் எடுத்து முழுங்கிட்டு இருக்காரு. முழுங்கிட்டு இருந்து காந்திஜி அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டாரு, திரும்பி பார்க்குறாரு வினோபாவோட எல்லாம் காலியாக இருக்கு. திரும்ப வந்தாராம், உங்களுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு திரும்ப இன்னொரு தடவை வச்சாராம். வேற பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வைக்கிறது காந்திஜி ரொம்ப பிடிச்சவர், பிடிக்காத பொருளாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றோம்னு சாப்பிட்டாரு. வெளியே வந்து சொன்னாராம், பிடிக்கிறத விடுறது மட்டும் துறவரம் இல்ல, பிடிக்காத ஏத்துக்கிறதும் துறவரம்னாராம். நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி சமைக்கிறோம்னு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, எவ்வளவு அமைதியா கப்பு எப்படி இருக்காங்க பாருங்க. இப்போ குடும்ப அமைதிக்கு காரணம் கணவனா மனைவியான்னு சொல்லும் போது, கணவனேன்றதை விட அமைதிக்கான நோபல் பரிசே அவங்களுக்கு கொடுக்கலாம். குடும்ப அமைதிக்கு முக்கிய காரணம் கணவர்களே, கணவர்களே, கணவர்களே என எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.